தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாகி வரக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று சக மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், தற்போது எவ்வளவு மீனவர்கள் கடலுக்குள் போயிருக்காங்க, அவங்களை தொடர்பு கொள்வதற்கு என்னென்ன முயற்சி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது? தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்நிலை தாழ்வு மண்டலமாக உருவாகி அது புயலாக மாறக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருப்பதில், தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்கள் பலத்த கனமழை முதல் மழை வரையும் பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில், குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நாளை, அதாவது இலங்கை கடந்து நாளை குமரி கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி நிலை கொள்ளும் என அறிவித்துள்ள நிலையில், குமரி மாவட்ட மீனவர்களுக்கு நேற்று முதலே மீன்வளத்துறை சார்பாக கடலோர கிராமங்களில் வந்து ஒலிபரைக்கு மூலமாக மீனவர்களுக்கு அதுபோன்று வயர்லெஸ் மூலமாகவும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்களுக்கு தகவல் தெரிவித்து வருகின்றனர். அதுபோல ஒலிபரைக்கு மூலமாக மீன்வளத்துறை சார்பில் வந்து மீனவர்களின் உறவினர்கள் தங்களது உறவினர்கள் ஆழ்கடல் மீன்பிடித்துக் கொண்டிருக்க உறவினர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என அறிவித்து வந்த நிலையில், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தூத்தூர் மண்டலத்திற்கு உட்பட்ட 8 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் இவர் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளில் தங்குதளமாக கொண்டு ஆழ்கடலில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள், 800 மேற்பட்ட விசைப்படகுகள் சென்ற மீனவர்கள், 500 மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு தகவல் தெரிவித்து அந்தந்த அருகாமையில் உள்ள சோமோகங்களில் தங்கள் படகுகளையும் மேலும் 160 மேற்பட்ட படகுகளுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என தற்போது வந்து இந்த மீனவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த மீனவர்களுக்கு கப்பல் மற்றும் விமானம் மூலம் இந்த புயல் எச்சரிக்கையை அறிவிக்க வேண்டும் என தற்போது குமரி மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை எடுத்து வருகின்றனர். சஜய்குமார், இப்போதைக்கு அந்த மீனவர்களை தொடர்பு கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு? ஏன்னா தொலைபேசியில தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. சிறப்பு உபகரணங்கள் அவங்ககிட்ட ஏதாவது இருக்கா, அல்லது கடற்படையுடைய உதவிதான் தேவையா அவங்களுக்கு? அதாவது அந்த மீனவர்களுக்கு கடந்த ஓசி புயல் பாதிப்பை தொடர்ந்து மத்திய மாநில அரசு சார்பாக வந்து சேட்டலைட் போன் வழங்கியுள்ளது. இந்த சேட்டலைட் போனானது சில மைல் தொலைவு தாண்டினால் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியாது. அதுபோன்ற மீனவர்களுக்கு வந்து கப்பல் மற்றும் விமானம் மூலமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கைதான் மீனவர்கள் தற்போது விடுத்து வருகின்றனர். இன்று காலை 10 மணியளவு இந்த புயல் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து எவ்வாறு கையாள வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் 10 மணியளவில் மாவட்ட அலுவலகத்தில் வந்து அதிகாரிகளிடம் வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த மீனவர்கள் எப்படி மீட்கப்பட வேண்டும், அது வந்து பாதிப்பு ஏற்பட்டால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இந்த மாதிரி எவ்வளவு நடவடிக்கைகளை பற்றி தற்போது ஆலோசனை கூட்டம் முடிவு அடைந்த பின்பு தான் கூடுதல் தகவல்கள் தெரிய வரும். தேவைப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுஜய்குமார்.